ஒரு பெயிண்ட் அடிக்கிறவன் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியாமல் கதவுலேருந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு மூளை போல் நின்றுட்டு அப்புறம் இங்கே எப்படி வெளியே வரது தெரியாமல் முடிச்சிருப்பான்ல. அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கிட்டு என்ன வாங்குறதுக்கு என்னென்ன பிளான் போட்டோம், அது எப்படி கொடுக்குறது, என்ன டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்குறது, எதுவுமே பிளான் பண்ணோம். சரி மேனேஜ்மெண்ட் கேட்கலாம் பண்ணோம், பட் அது சொதுப்பில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ரெண்டு நாளாக ரூமில் தான் கிடக்குது. பாருங்கள் அப்புறம் அந்த ரெண்டு பக்கமும் இருக்குது, அந்த ரெண்டு பக்கம் ஃபுல்லாக இருக்குது. சரி இப்போ ஒரு முடிவெடுத்து பெட்டிலாம் எடுத்து நீங்கள் பெட்டியில் வந்து அடிக்கலாம் அப்படின்ட்டு பெட்டி கம்மிடுவோம். இவ்வளோ பெரிய பெட்டியில் வந்து அடிக்கிடலாம், அடிக்கி இன்றைக்கி நாளைக்குள்ளே வண்டியில் ஏற்றிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பெட்டியில் அடுக்க போகிறோம். சரி பார்க்கலாம். பாருங்களேன் முக்கியமாக அவங்க பேர் கிஷோர். அதான் பார்த்தீங்கன்னா நைட்டு கால் பண்ணி எனக்கு கேட்டாங்க, நானும் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் ஹாஸ்டல் நான் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லி எடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த நான் அடுத்த நாள் வந்தேன். அண்டு எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொடுத்துருக்க ட்ரெஸ் வந்து நம்ம நினைப்போம் சும்மா கிழிஞ்சு போன ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை, எதுவுமே எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது. ஒரு ரெண்டு டைம் போட்ட மாதிரி, மூணு டைம் போட்ட மாதிரி, ஒரு இன்னொருத்தவங்க நம்ம டொனேட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படி நம்ம ரூம் வந்து நம்ம சட்டை எடுத்துட்டு போவோம் அந்த லெவலுக்கு தான் எல்லா ஷர்ட் ஃபேண்ட்டுமே இருக்குது. ரொம்ப நீட்டாக கிளாஸாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு நீட்டாக நியூ ஷர்ட்லாம் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக எப்படியோ பர்மிஷன் வாங்கியாச்சு. இதான் இந்த கடைசியாக போகிறப்போ நான் இவன் இன்னொரு ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரக்லேயே உட்காந்து எல்லாம் கிளம்பி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.